ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சர்டிபிகேட் வந்து எப்படி அப்லோட் பண்றது சார் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க சர்டிபிகேட்டோட சைஸ் சர்டிபிகேட் என்னென்ன சர்டிபிகேட் வேணும் சர்டிபிகேட் வந்து எந்த ஃபார்மெட்ல வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏ வெப்சைட் குள்ளே போயிடுங்க அதுல யூசர் லாகின் இருக்கும் ஆல்ரெடி நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டாச்சு பணம் கட்டியாச்சு சர்டிபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சரிங்களா இப்போ நீங்க அது மாதிரி கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் லாகினை கிளிக் பண்ணிட்டு அதில் யூசர் ஐடி வந்து கொடுக்கணும் யூசர் ஐடிஸ் நத்திங் பட் உங்களோட மெயில் ஐடி அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க அந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணனும் சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது வந்து உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உள்ள வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் ஸ்டடி எல்லாமே இருக்கும் இதுல இருக்கும் வந்து அப்லோட் சர்டிபிகேட் அப்படின்னு இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க இதுல கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க இதுல வந்து ஒரு ஒரு சர்டிபிகேட்டோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி கேபி ல இருந்து ஒன் எம்பிக்குள்ள இருக்கணும் சரிங்களா அந்த ஃபைல் சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி கேபியில இருந்து ஒன் எம்பிக்குள்ள இருக்கணும் அதோட ஃபார்மேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஜேபி ஜேல இருக்கலாம் இல்லைன்னா வந்து பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கலாம் சரிங்களா இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்டிபிகேட் கரஸ்பாண்டிங் காலத்துல நீங்க வந்து அப்டேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி கேபில இருந்து பிப்டி கேபிக்குள்ள இருக்கணும் ஜேபி ஜே ஃபார்மேட் ஆர் பிஎன்ஜி ஃபார்மேட்ல செட் பண்ணிங்க சரிங்களா இதுல ஸ்கேனிங் பண்ணும்போது எப்படி சார் ஸ்கேன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆப்லயே வந்து கிளியர் ஸ்கேனர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது மூலியமா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க பண்ணணும் கிடையாது நீங்க உங்களோட மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஐபோன் எந்த மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து கிளியர் ஸ்கேனர் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்பை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி சர்டிபிகேட்டோ டவுன்லோட் பண்ணி அதை பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட ஃபைல் சைஸை மட்டும் இந்த சைஸுக்கு நீங்க செட் பண்ணணும் சரிங்களா ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த ஆப்பை யூஸ் பண்ணாலே வந்து ஒன் எம்பிக்குள்ளதான் வரும் ஒன் பிப்டி கேபிக்கு மேலேயும் ஒன் எம்பி குள்ளேயும் வரும் சரிங்களா இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து நீங்க வந்து மெயினாக பாத்துங்க நிறைய பேர் வந்து சர்டிபிகேட் நான் வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன் சார் அப்லோட் பண்ணா வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சிறுசா இருக்கும் சரிங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு உங்களோட டென்த் சர்டிபிகேட் நீங்க ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஃபைல் நேம் வந்து டென்த்னு கொடுக்கணும் ஓகேங்களா எஸ்எஸ்எல்சி எஸ் அப்படின்னு கொடுக்கணும் அதே மாதிரி டுவல்த் சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணும்போது எச்எஸ் சி அப்படின்னு கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணும்போது கம்யூனிட்டி அப்படின்னு கொடுக்கணும் சரிங்களா டிசியை ஸ்கேன் பண்றீங்க அப்படின்னா டிசின்னு கொடுக்கணும் அந்த ஃபைல் நேம் வந்து கரஸ்பாண்டிங் நேம் கொடுத்துணும் சரிங்களா இல்லனா நீங்க வந்து அந்த காலம் மாத்தி மாத்தி நீங்க ஷஃபிள் பண்ணி ஸ்கேன் பண்றதுக்கான அப்லோட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சரிங்களா அதனால வெரிபிகேஷன் டைம் அப்போ சப்போஸ் டென்த் சர்டிபிகேட்ல நீங்க டுவெல்த் சர்டிபிகேட் போட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல டென்த் தான் இருக்கணும் அப்பதான் வெரிஃபை பண்றவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அப்போ வந்து அந்த கரஸ்பாண்டிங் காலத்தில் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து உள்ள அப்லோட் பண்ணணும் சரிங்களா டென்த் மார்க்ஷீட் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க பண்ணீங்கன்னா அதுக்குள்ள போகும் அதுல போகும்போது டென்த் இல்லைன்னா வந்து டென்த் மார்க் இல்லைன்னா ஹெச்எஸ்சி அப்படின்னு போட்டிருப்பீங்க அதை நீங்க நேம் கொடுத்துருங்க அந்த ஃபைல் நேம் நீங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓப்பன் கொடுத்தோம் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்து அப்லோட் ஆயிடும் சரிங்களா அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டுவெல்த் ஷீட் டிசி போட்டோ சிக்னேச்சர் கம்யூனிட்டி சர்டிபிகேட் சப்போஸ் ஸ்பெஷல் கேட்டகிரில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா அது சர்டிஃபிகேட் எதனா வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லனா வந்து அனக்சர் ஃபார்ம் இருக்கும் அந்த அனெக்ஷர் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரில இருக்கீங்க அப்படின்னா அனக்சர் ஃபார்ம் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி பர்சனுக்கு இருக்கு அதே மாதிரி டிஃபரண்ட் ஏபிள் பெர்சனுக்கும் வந்து அனெக்ஷர் ஃபார்ம் இருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூரிங் த வெரிஃபிகேஷன் டைம் யூ ஹார் டு ஷோ த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் சரிங்களா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து நீங்க காமிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ டென்த்து வந்து நான் வந்து அப்லோட் பண்றேன் சரிங்களா அதே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டுவெல்த்தும் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒன்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிங்க சப்போஸ் நீங்கள் ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது மறுபடியும் நீங்கள் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்களோட ஆதார் எந்த டாக்குமெண்ட்டு மாற்ற போறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட ஒரிஜினல் கொண்டு போனால் மட்டும்தான் மாற்ற முடியும் சரிங்களா அதை வந்து மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிங்க அதனால ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்க ப்ரௌசிங் சென்டர் யூஸ் பண்ணும்போது உங்களை மாதிரி ஒரு பத்து பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட சர்டிஃபிகேட்டோ அதில் அப்லோட் ஆகுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சரிங்களா எனக்கு என்னை பொறுத்தவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுமாரி சொல்லியிருக்காங்க இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிங்க சரிங்களா இதெல்லாம் வந்து கரெக்டா நேமிங் கொடுத்துருங்க நேமிங் குடுத்துட்டீங்கன்னா நீங்க கரெக்டா வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா கரெக்டா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படின்னு கொடுத்துருப்போம் நேம் அதை நம்ம கரெக்டா பிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கணும் சரிங்களா அது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க உள்ள கொண்டு வந்துருங்க சரிங்களா இப்போ எனக்கு வந்து அப்லோடு சம்பந்தமா எனக்கு டவுட் இருக்கு சார் தாராளமா வந்து என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம் சரிங்களா என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அப்ளிகேஷனும் நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக் சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இது எல்லாமே வந்து வந்து உங்களோட டிஎஃப்சி சென்டருக்கு போய்ட்டு அதை வந்து நீங்க வந்து தாராளமா வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு நியர் பைல டிஎஃப்சி சென்டர் எங்க கொடுத்துருக்கீங்களோ அது உங்களோட அப்ளிகேஷன் போட்டு முடிச்ச அப்ளிகேஷன்லயே இருக்கும் அதுல டிஎஃப்சி சென்டர் நேமு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதோட அட்ரஸ் சரிங்களா அங்க போயிட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போங்க அதில் என்னென்னலாம் வந்து கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ் ஆகும் வெப்சைட்டில் அப் அப்டேட் ஆக அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட வெப்சைட்லேயே வந்துடும் சரிங்களா இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ணுறேன் கன்ஃபார்ம் த ஃப்ரீஸ் அப்லோடு அப்படின்னு கொடுக்குறேன் இதில் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது அதில் வந்து அப்லோடுன்னு கொடுத்துறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுஷன் யுவர் அப் சர்டிஃபிகேட் ஹாஸ் பீன் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு சரிங்களா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் சரிங்களா இதுதான் வந்து இப்போதிக்கியான ப்ரொசீஜர் சரிங்களா இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அது எப்போ நடக்குது அப்படின்றத நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காம நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ